இலங்கையில் தமிழர்கள் குடியேறி கிட்டத்தட்ட இப்போது 200 ஆண்டு நிறைவடைந்த நிலையில் போன மாதம்தான் ஒரு அதுக்கான நிகழ்ச்சி இலங்கையில் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட அங்கே போய் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் தங்கம் தென்னரசு இது போன்ற தலைவர்களும் போனாங்க. இப்போ வந்து அதற்கான சிறப்பு தபால் தலை வெளியீடு சென்னை பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸில் நடந்தது. இதுலேயும் அண்ணாமலை அவர்கள் கலந்துருக்காங்க, இன்னும் நிறைய தலைவர்கள் ஜேபி நட்டா அவர்கள் எல்லோரும் கலந்துருக்காங்க. இதில் குறிப்பாக ஜேபி நட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமர் மோடியால் தான் தமிழர்களின் இலங்கை தமிழர்களின் வாழ்வு வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நட்டா சொன்னதை நான் 1000% வரவேற்கிறேன். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போராளிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கூலி தொழிலாளர்கள் போன்று வாடகை வாயர்கள், இவங்க தான் வந்து பிஜேபியை தமிழனுக்கு எதிரியானது, பிஜேபி தமிழனுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கூட்டணி வைக்கிறது யாரோட வைப்பான்னா, இந்த திமுகவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் 1.5 லட்சம் தமிழர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்போல்லாம் வாய திறக்காத பயலுங்க, கொலைக்கு துணை போனவனுங்க, கொலைக்கு ஆதரவாக களத்தில் நின்றவர்கள் இவங்க தான் பிஜேபியை விமர்சிப்பாங்க. நான் எதிர்மறை அரசியல் பேசாமல் நேர்மறை அரசியல்லையே சொல்கிறேன். இப்போ மலையக தமிழர்களுக்கான 200 வருஷம் ஆச்சு இலங்கைக்கு போயின்னு, தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள்லேருந்து குறிப்பாக தென் மாவட்டங்கள்லேருந்து பல பேர் வந்து மலையப் பகுதிக்கு போய் டீ எஸ்டேட்டில் வேலைக்கு போனாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் குடியுரிமையும் கிடையாது. அங்கே இலங்கையின் வடபகுதியில் இருக்கக்கூடிய ஈழம் என்று சொல்லி இவர்கள் தனித்தமிழ்நாடு தனி தமிழ்நாடாகவே கேட்ட ஒரு பகுதி, ஒரு தனி நாடாகவே கேட்ட ஈழப்பகுதிக்கு அந்த தமிழர்களின் பற்றி பிரச்சனை பற்றி பேசிய அளவிற்கு எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் மலையக தமிழர் பிரச்சனையை பற்றி பேசினதே இல்லை. மலைய தமிழர்களுக்கு குடியுரிமை கிடையாது. மலைய தமிழர்கள் வந்து ஆண் பார்வைத்து சிங்களர்கள் நடத்தப்படுவது இல்லை. அவ்வளவு ஏன் இங்கே இலங்கையின் வடபக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளும் உரிமைகளும் கூட மலையக தமிழர்களுக்கு மறுக்கப்பட்டு வந்தது தான் உண்மை, அதுதான் நிதர்சனம். அவனும் மனுஷன் தானே, அவனும் தமிழன் தானே, அவனும் நம்ம தொப்புள் கூடிய உறவு தானே, ஆனால் அதை பற்றி பேச மாட்டாங்க. எமோட்டிவ் சப்ஜெக்டாக ஒரு மனிதனுடைய ஒரு இதை தூண்ட வேண்டியது, எமோஷனல் இஷ்யூஸை தூண்டி அதில் அரசியல் ஆதாயம் அடையிறத செய்யக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள் மத்தியில் திரு அண்ணாமலை அவர்களும் திரு நரேந்திர மோடி, ஜேபி நட்டா, நம்முடைய உள்துறை அமைச்சர், நம்முடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் எல்லாரும் எடுத்த ஒரு முயற்சியின் காரணமாக இலங்கை தமிழர்களுக்காக இந்த ஸ்டாம்ப் வெளியிடப்பட்டதோடு மட்டுமல்லாமல் முதல் பாரத பிரதமர் மலையக பகுதிக்கு டி எஸ்டேட்டு தொழிலாளர்களை போய் சந்தித்து உரையாடின முதல் பாரத பிரதமர் நம் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கு போகும்போது தான் தங்கம் தென்னரசு போனார்னு சொன்னீங்கல்ல, தமிழக முதல்வர் ஸ்டாலின் போயிருந்தா, பிரதமர் போகும்போது போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அங்கே வந்து மலையக தமிழர்களுடைய பிரச்சனைகளையும் பேசி அவங்க இலங்கை அரசுகிட்டையும் பேசி அவங்களுக்கான உரிமைகளை பாரத பிரதமரோடு இணைஞ்சி அவர் செயல்பட்டுருக்கலாம், இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவர் இவர் தங்கம் தென்னரசு என்ன சொன்னார், எங்களுக்கு கடைசி நேரத்துலாம் செய்தி சொன்னாங்க. கடைசி நேரத்தில் செய்தி சொன்னாங்கன்னா எப்படி போயிருக்க முடியும்? தகவல்லாம் முன்னாடியே சொல்லிச்சு. இவங்க என்றைக்குமே எல்லா விஷயத்துலையுமே அரசியல் செஞ்சே இவங்களுக்கு பழக்கப்பட்டவங்க. இவங்க என்றைக்குமே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களை செய்கிறத விட எமோஷனல் இஷ்யூஸை தூண்டி விட்டு அரசியல் செய்கிற இவங்களுக்கு அதே மாதிரி தான். அதையும் பார்த்தாங்க, ஆனால் அதுவும் முறியடிக்கப்பட்டது. அன்றைக்கி அந்த தங்கம் தென்னரசும் போயிருந்தார் இல்லையா, அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரதமரும் அங்கே போனதில்லை. எல்லாத்தையும் தாண்டி வட இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு 14,000 வீடு கட்டி கொடுத்தது இந்த நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு. நீங்கள் கூட ஃபோட்டோ வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு வீட்டில் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு பால் காய்ச்சுவாங்க, மோடி கூட அந்த வீட்டுக்கு போய் ஒரு தமிழ்காரங்க வீட்டில், அதுவும் நீங்கள் பார்த்துருந்து, அது மோடியால் கட்டி கொடுக்கப்பட்ட 14,000 வீட்டில் ஒன்னமாங்த ஹவுஸ் அது. அந்த மாதிரி ஒரு இதை செய்கிறாங்க. என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி, அது தமிழக பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் அல்லது அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், என்றைக்குமே தமிழர்கள் பக்கம் நிற்பதற்கு என்றைக்குமே மறுத்ததல்ல. தமிழர்களின் பிரச்சனைக்காக, அதுவும் இலங்கை தமிழர்கள் பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுத்தது பாஜக தான் என்னால் சொல்ல முடியும். உதாரணத்தோட சொல்கிறேன், 1983 மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் மதுரையில் டெசோ மாநாடு நடத்தினார்.
அங்கே இருக்கக்கூடிய எல்லா இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் குழுக்களை அழைத்து மதுரையில் ஒரு மாநாடு போட்டார். அந்த மாநாட்டுக்கு மறைந்த பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாட்டில் பேசும்போது தான் வாஜ்பாய் அவர்கள் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி பேசினார். அதை செஞ்சுருந்தாங்கன்னா இந்த விஷயம் இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகிருக்கும். வட தமிழர்கள் பிரச்சனை, இலங்கையில் உள்ள வடக்கு பக்கம் உள்ள தமிழர்கள் பிரச்சனை. அவர் சொன்ன வலியுறுத்தி பேசின விஷயம் என்னென்னா, நீங்கள் இலங்கையில் உள்ள தமிழர் பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர்கள்னு சொல்லுங்க, இந்திய வம்சாவளியினருக்கு பிரச்சனைன்னு சொல்லுங்க, அப்போ தான் இந்த விஷயம் நாடு முழுக்க போய் சேரும். தமிழன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தோட குறிப்பிட்ட மக்களோட இதை போய் நின்றுடும், அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு அவர் ஓப்பனாகவே மேடையில் சொன்னார். ஆனால் இவங்களுடைய குறுகிய கால ஆதாயத்திற்காக இந்த திராவிட கட்சிகள் அதை மறுத்து தமிழன் தமிழன்னு சொல்லி பிரச்சனையை சுருக்கிட்டாங்க. வம்சாவளி தமிழர்னு சொல்லியிருந்தாக்க இந்த பிரச்சனைக்கான தீர்வு முன்னாடியே கிடைச்சிருந்திருக்கும், அவ்வளோ பேர் அங்கே இறந்தும் போயிருக்க மாட்டாங்க. அதோடு மட்டுமல்ல, இந்த ஸ்டாம்பில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்திய வம்சாவளி தமிழர்னா அதுலேயும் போட்டிருக்கோம். அவங்கள வந்து அந்த அலினேட் பண்ணவே இல்லை, அவங்கள ஓன் பண்ணிக்கிறோம். அதோடு இல்லாமல் மோடி இது சம்பந்தமாக ட்விட்டரில் பதிவு செய்யும்போது கூட, அமித்ஷா அவர்கள் பதிவு செய்யும்போது கூட, நம்முடைய நட்பு நாடு, நம்முடைய சகோதர நாடு. ஏன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள தொடர்பானது மிக நீண்ட நெடிய வர்றாரு, ராமாயண காலத்துக்கு முற்பட்டது. சீதையை கடத்திட்டு போனதாக இருக்கட்டும், அசோகவனமாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய இந்தியாவோட இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தது தான் இலங்கை முன்பு. அதனால் நம்முடைய சகோதர நாடு, நம்முடைய நேச நாடு, அதை நாம் ஓன் பண்ணிக்கணும். ஆனால் மாறாக இவங்க இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மக்கள்கிட்ட மக்கள் மனதில் ஒரு கொந்தளிப்பான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய இடத்துல பாசிட்டிவான விஷயத்தை செஞ்சு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கார் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். அதற்காக நாம் அவரை வாழ்த்துவோம். நாம்